ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி அதானி கேஸ். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கம்பெனி பற்றி சொல்லணும்னா, இந்திய மல்டிநேஷனல் கம்பெனி, ஹெட் குவார்டர் அகமதாபாத், ஃபவுண்டட் பை கௌதம் அத்தானி இன் 1988. அதுக்கு மேலே இந்த கம்பெனியை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் சொல்லணும்னா, நிறைய பிஸ்னஸ் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. எனர்ஜி, ரிசோர்ஸஸ், லாஜிஸ்டிக்ஸ், அக்ரி பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், ஃபினான்சியல் சர்வீஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். ஸோ இதோட மொத்த ஆனுவல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $3 பில்லியன் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 70 லொக்கேஷன் 50 கண்ட்ரீஸில் இருக்குது. இந்தியா லார்ஜஸ்ட் போர்ட் டெவலப்பர் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த கம்பெனி பற்றி நான் ஓரளவுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன். ஸோ அதானி கேஸ் லிமிடெட் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி. இது ஏன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்டான ஸ்டாக்குன்னு நான் சொல்கிறேன். சின்ன சில டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இதோட குவார்ட்டரி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனிக்கு குவார்ட்டரி ரிசல்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணுன்றது கம்பெனியோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரிசல்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது ஒவ்வொரு ரிசல்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு இயருக்கு Q1, Q2, Q3, Q4 சொல்லி ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது எவ்வளோ நெட் சேல்ஸ், டர்ன்ஓவர், அப்புறம் அதர் இன்கம், டோட்டல் இன்கம், இதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கம்பெனியை பார்க்கும்போது March 2019 பார்த்தீங்கன்னா 465 crores வந்து Q1 ரிசல்ட்டில் சேல்ஸ் டர்ன்ஓவர் ஆயிருக்கு. அதாவது நெட் சேல்ஸ் டர்ன்ஓவர் வந்து March 2019 வந்து 465 crores வந்து ப்ராஃபிட். அதே June 19 பார்த்தீங்கன்னா, அதே நெட் சேல்ஸ் டர்ன்ஓவர் வந்து June 19 450 crores வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே September 2019 பார்த்தீங்கன்னா, நெட் சேல்ஸ் டர்ன்ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 472 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதும் ரொம்ப ஹையாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டாக வந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டபுளாக வந்திருக்கு. அதாவது லாஸ்ட்டாக வந்த Q2 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டபுளாக வந்திருக்கு. 120 crores வந்து டபுளாக வந்திருக்கு. அதாவது கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஜூலை டு செப்டம்பர் வந்து 120 crores வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அது இல்லாமல் இதோட ரெவன்யூ ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னாவே 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 502 crores வந்து அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதானி கேஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் CGD நெட்ஒர்க் வந்து, அதாவது நெட்ஒர்க் டு சப்ளை கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், டொமஸ்டிக், ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனியோட வளர்ச்சியை வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வந்து எங்கெங்கே இருக்குன்னா, அகமதாபாத், குஜராத், ஃபரிதாபாத், ஹரியானா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் ஆல்ரெடி கமர்ஷியல் ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிஷனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜாயின் வெஞ்சர் கம்பெனிஸ் ஆல்ரெடி கமர்ஷியல் ஆப்ரேஷன் சில சிட்டியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த சிட்டிஸ்னால் சண்டிகர், எர்ணாகுளம், பானிபட், அதாவது சவுத் இந்தியாவிலையும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான நியூஸஸ். கம்பெனியோட எக்ஸ்பேண்ட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது ஓவரால் வியூ பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ கம்பெனி டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி தான் டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான சில நியூஸஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா 184 இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 151 இருக்குது. ஸோ 184 வரைக்கும் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்யூ. Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.